எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் குட்டிமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குட்டிமாஸ் கிச்சனில் நாங்கள் கானிப்பாக்கம் கோயில் போயிட்டு வந்த அந்த டேயோட விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் குட்டிமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் குட்டிமாஸ் கிச்சனை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கானிப்பாக்கம் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். விக்கி, கத்திரிக்காய் செடி, தென்னை மரம், சூப்பரா இருக்கு இந்த இடம். இப்போ நாங்க கானிப்பாக்கம் வந்தாச்சு சித்தி. இப்போ தான் கோயிலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். அண்ணா, அம்மா, ஹாய். முன்னாடி சித்தி, சித்தப்பா, கார்த்தியா, நம்ம மூணு பேர் போகிறாங்க. ஸோ கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆனாலும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் நிறையவே இருக்கு. லிமிட்டடாக தான் இருக்கு, ஆனால் எல்லாமே இருக்கு. டாய்ஸ், லேடிஸ் ஐட்டம், பேக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. இங்கே இந்த ஸ்டாச்சு மாதிரிலாம் நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது, ஹோட்டல் அந்த மாதிரி இல்லாமே இருக்குது. இதுதான் வந்துட்டு கோயில் குளம், கோபுரம். இங்கே வந்துட்டு நடுவில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க. வாட்டர் செம்ம க்ளீனாக இருக்குது. இந்த கோபுரம்லாம் நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. இங்கே நடுவில் ஒரு பிள்ளையார் இருக்கார். சுற்றி செடி, வாட்டர் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அண்ட் அங்கே வந்துட்டு இன்னொரு கோபுரமுமே இருக்குது. சித்தா கார்த்தியை நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சிவன், ஒரு பிள்ளையார்லாம் வந்துட்டு பெரிய பெரிய சிலையாக அழகாக இருக்குது. நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ அங்கே கிட்ட வரப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் விநாயகருமே வச்சுருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய விநாயகர் சிலை, அண்ட் தென் அங்கே சிவன், அப்புறம் வந்துட்டு இங்கே நடுவில் நந்தி, அங்கே முருகர், அண்ட் தென் பார்வதி அம்மன் எல்லாமே இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு கோயிலுமே இருக்குது. அண்ட் அந்த கார்டன் ஏரியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மெயின் என்னென்னா ஒரு குப்பை கூட இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அண்ட் தென் கிளம்ப வேண்டியதுதான். கார்த்தி அண்ணா, ஹலோ சித்தி. செம்ம வெயிலாக இருந்தது, ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் வித விதமாக வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ரோஸ் செடி அழகாக இருக்கு. அலவேரா எல்லாமே அழகழகாக இருக்கு. வாங்கிட்டு என்னென்ன வாங்கணும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வழியில் வந்துட்டு நர்சரி ஒன்றில் நிறுத்தினோம். ஊருக்கு கொஞ்சம் செடிலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாம் அழகழகாக இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா கீழே? இங்கே வெள்ளூரில் செம மழையா, மழையில் ஃபுல்லாக செடியெல்லாம் கீழே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக ரோஸ், அந்த ரோஸ் நல்லா பெருசாக அழகாக இருக்கு. இங்கே தென்னை மரம், பூச்செடிஸ் எல்லாம் இங்கேயும் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு சும்மா பர்ச்சேஸ் எதனால் லைட்டாக பண்ணலான்னு ரிலையன்ஸ் மார்ட் வந்திருக்கோம். நான் இங்கே எதுவும் வாங்கினேன் அப்படின்னா ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நீமார்ட்லேருந்து வெளில வந்தாச்சு. லைட்டாக மழை தூத்தல் போடுது. ஆப்போசிட்டில் ஒரு லேக் அழகாக இருக்குது. ஸோ காரில் போயிட்டு உங்களை பார்க்குறேன். சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் வந்துருக்கோம். இங்கே மணி வந்துட்டு ரெண்டு ஆயிடுச்சு. பின்னாடி மம்மி வராங்க, மறைஞ்சிட்டாங்க. நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு மந்தி ஸ்டைலில் எல்லோரும் கீழே உட்காந்துருக்கோம். ஸோ ஒரு பெட் போட்டு டேபிளில், ஸோ ரவுண்டாக இருக்காங்க. காமிக்கிறேன். அம்மா, அண்ணா, சித்தப்பா இவங்கெல்லாம் இங்கே, சித்தி இங்கே, நான் நடுவில். அதே மாதிரி இங்கே ஆம்பியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது. குட்டி குட்டி லைட் எல்லாம் டேபிள் மேலேயும் வச்சு, பர்டிகுலர் ஏசி, அண்ட் ஒவ்வொரு ரூமுக்குமே ஸ்க்ரீன் போட்ட மாதிரி. அண்ட் என்டர் ஆக இங்கே ஒரு வழி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் தந்தூரி வந்திருக்கு. ஸோ ஃபேமிலி பிரியாணி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்பிட்டோம்.
ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். மணி வந்துட்டு 4:27. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்கின எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான். இது வந்துட்டு 4 பாக்ஸ் இருந்தது 99 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நாங்கள் ஒன்று வாங்கினோம், சித்தி வந்துட்டு ஒரு பேக் வாங்கினாங்க. மொத்தமாக 8 பாக்ஸ் வந்துட்டு 200 கிடச்சிச்சு. நான் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோல் வாங்கினேன், 60 ருபீஸ் தான் இதோட எம்ஆர்பி. சூப்பராக இருந்தது. ஸோ நான் இந்த ஒரு ஸ்டோல் எனக்கு பிக் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு ஒரு சில பர்ஃப்யூம்ஸ்லாம் பை ஒன் கெட் ஒனில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த என்கேஜில் இந்த க்ரீன் கலரில் வந்துட்டு 2 வாங்கினோம். அண்ட் தென் வந்துட்டு இந்த ஹேண்ட் கச்சப் வந்துட்டு 5 பீஸ் வந்துட்டு 100 ருபீஸ் அப்படின்னு எங்களுக்கு கிடச்சிச்சு. என் அம்மா வந்துட்டு இந்த ஒரு அப்பளப்பூ வாங்கினாங்க. அண்ட் நான் எனக்கு வந்துட்டு இந்த கோம்பு பேக் ஒன்று வாங்கினேன், சிக்கி எடுக்கிற சீப்பு, நார்மல் ஒன்று குட்டி கோம்பு ஒன்று இருக்கிற மாதிரி ஜோடியாக்லேருந்து வாங்கினேன். அண்ணா வந்துட்டு மறுபடியும் அந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர், அந்த ஆஃபரில் வந்துட்டு ஆக்ஸ்லேருந்து ஒரு பர்ஃப்யூம் 2 பர்ஃப்யூம் வாங்கியிருந்தான். அண்ட் இந்த யார்ட்லி ரோல் ஆன் வந்துட்டு நல்லா ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. ஸோ நான் எனக்கு இது ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த 2 வாட்டர் பாட்டில்ஸ் வந்துட்டு வாங்கினோம், நல்லா இருந்தது ரெண்டுமே. ஸோ அதனால் இது 2 வாங்கினோம். அண்ட் இந்த ஒரு வத்தலும் வந்துட்டு வாங்கினாங்க வீட்டில். அண்ட் சித்தி வந்துட்டு இந்த ஒரு குர்த்தி வாங்கினாங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குர்த்தி அம்மா எடுத்தாங்க. இவ்வளோ தான் வாங்கினோம். நர்சரியில் வந்துட்டு இந்த ரோஸ் செடி வாங்கினோம். அண்ட் தென் இந்த ஒரு முல்லைப்பூ செடி வாங்கினோம். அவ்வளோதான் வாங்கினோம். ஸோ வ்ளாகோட லாஸ்ட் கிளிப் வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் திருப்பியும் என் கிளிப் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி மாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.